வெல்கம் பேக் டு தமிழ் டெக் இட் ஒய் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் பிளே என்ன பார்க்கும்போதுன்னா, இது வந்து ஒரு கேம் பிளே கிடையாது, ஆனால் இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல நான் வந்து எப்படியெல்லாம் அவுட் ஆனால் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த கேம் பிளே வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறவங்க நம்ம சேனலில் புதுசாக வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணி ஆளில் போட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு கேம் பிளேயோட நோட்டீஸ் வந்துட்டுருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் வீடியோட ஸ்டார்டிங்கில் எல்லோரும் லைக் ஒன்று பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து கிளம்பிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளேயர் தான் வந்தாங்க. நான் வந்து இறங்கின அதே பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர் வந்து இறங்கியிருப்பாங்க. ஸோ நான் வந்து இதுவே ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருந்ததுனால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லூட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸ் வந்து ஃபைட் நம்ம போய் ஃபைட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்புறம் கன் எடுத்தோன்னா மேலே ஃபுட் பிரிண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இங்கே போய் பார்த்த மாதிரி தெரிஞ்சு ரெண்டு பேர் இருந்தானுங்க. அவனுக்கு ரெண்டு பேர்த்தில் ஒருத்தனுக்கு நான் நல்லா டேமேஜ் கொடுத்த பட்டேன்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு தள்ளிட்டான். இது வந்து நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு. எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆன உடனே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிறோம், லூட் அடிக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போய் கன்னு கிடச்சிருச்சு, நம்ம போய் எனிமி அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போனோம்னா நம்மளுக்கு இதே கை தானே இருக்கும். ஓகே, இனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா லூட் அடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கன்னால் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கிறதுக்கு போங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்புன்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் வந்து ரீச் பண்ண வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஃபுட் பிரிண்ட் காமிச்சிது. ஸோ ஃபுட் பிரிண்ட் காமிக்கிற பார்த்தீங்கன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரீச் பண்ண வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கன் இல்லாமல் அங்கே போய் ஓடி ஒளிஞ்சிட்டான். நான் வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு அடிந்தனாலும் ஆடிருக்கலாம். அவன் கையில் வந்து நேடு இருந்திருக்கு, டக்குன்னு வந்து தூக்கி போட்டான். ஸோ தூக்கி போட பாருங்க, என் லைஃப் வந்து ஃபுல்லாக கம்மியாச்சு. கீழே இருக்காது, மேலே இருக்குது லைஃப் என்னோடது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் மேலே இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து தூக்கி போட்டு நம்ம பாதி லைஃப் இல்லை ஃபுல் லைஃபே குறைச்சி விட்டான். நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓட வேண்டிய நிலமை. நம்மக்கிட்ட கன் இருந்துச்சு, ரெண்டு கண்ணுமே பவர் கன் தான், M4O இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரலு. ஸோ இங்கே ஒரு கோமாளி வந்துட்டான். இவனை வந்து இவனையும் நல்லா ஹிட்டு கொடுத்த, அவன் வந்து ஏதாவது அடி வாங்கி அவுட் ஆகிட்டான். விடுங்க, ஆல்ரெடி வந்து பாட்டு மாதிரி அடிக்கிட்டு இருந்திருப்பான் போல். அதில் கொஞ்சம் பயந்துட்டேங்க, ஏன்னா திடீர்னு ஒருத்த வந்துட்டானா அவனை பார்த்தும் பயந்துட்டேன். ஒருத்தர் நேடு போட்டு நம்மளை சாகடிக்கிற பார்த்தான், அங்கே ஒருத்தர் ஓடிட்டான் பாருங்கள். ஸோ அவனை வந்து பிடிக்கலாம். ஓகே, அவன் வந்து பார்த்தி இப்போ நம்ம ஒருத்தன் கில் பண்ண பார்த்தீங்களா, அவனு வந்து ரீச் பண்ண வந்திருந்தான். இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம், உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹீல் பண்ணல. ஸோ இது வந்து எப்படின்னு சொல்கிறதுனா, நம்ம லைஃப் வந்து கம்மியாகிறப்ப நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ உங்கள் ஹெல்த்து கம்மியாக இருக்குது, ஹீல் பண்ணுங்கள் ஹீல் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய டைம் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து ஓடி போய் அப்படியே ஆடிடுவேன். அதனால் எப்பவும் வந்து நம்மளோட லைஃப் வந்து ஓரளவுக்கு ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைட் எடுக்கிற போனால் தப்பே கிடையாதுங்கோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டைம் வந்துட்டேன், மூணாவது டைமாக ரெண்டாவது டைமாக எனக்கு தெரியலையே. ஸோ ஸ்னைப்பர் கிடச்சிருக்கு, அங்கே ஒரு பாட்டு நின்றுச்சுங்க, அந்த பாட்டை போட்டு தெளியாச்சு. அப்புறம் நம்மளை அடித்த மாதிரி பிளேயர் அவனையும் வந்து போட்டு தெளியாச்சு. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஸ்டேக் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, ஸ்டார்டிங் வந்து நம்ம நல்ல ஒரு ஹெவியான லூட் எடுத்துடணும், அந்த ஹெவியான லூட்டை வச்சு தான் லாஸ்ட் வரைக்கும் சர்வே பண்ணணும். செகண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீல் பண்ணணும், அடிக்கடி வந்து நம்ம லைஃப் வந்து கம்மியாகும் போது அது வந்து ரெக்கவர் பண்ணிகிட்டே இருக்கணும், ஹீல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு டிப்ஸ் வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க. அது நீங்கள் சொல்லுவீங்க, நீ சொல்லாதரா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு டைம் சொல்லிடுறேன். என்னடா அது லூட் பாக்ஸ் என்ன ட்ரம்மு மாதிரி இருக்குது, ஆஹா நிறையா ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க போல். நான் ஏதோ ரெண்டே ரெண்டு இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்திருக்கேன், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லைப்பா. அப்புறம் ஒரே ஒரு அமௌண்ட் எடுத்திருக்கேன், அடுத்து மிஷன் 6 என்னென்ன வருதுன்னு தெரியல, அதையும் கன்ஃபார்ம் எடுப்பேன். அதை வந்து நான் வீடியோ அப்லோடும் பண்ணுவேன், மறக்காமல் எல்லாம் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று அள்ளி தருமாறு தாழ்மனு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்கே ஒரு கோமாளி இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க பாரு, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாகுமா, நின்ட்டு ஸ்னைப்பிங் பண்ணிகிட்ருக்காரு தலைவர். ஓகே, அவனை போட்டு தெளியாச்சு, டக்குன்னு கிளம்பிடலாம். ஏன்னா திரும்ப வந்து இதே இடத்துக்கு வந்து நம்மளை வந்து பழி வாங்குவான், அதனால் வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடாது, ஓடி வந்துடணும். ஓகேங்க, அதான் பாட்டு வருதான்னு பார்த்தா ஒரு பாட்டையும் காணுங்க. போகலாம் போகலாம் போகலாம். ஓகே, ஆஹா இங்கே ஒருத்த வந்துட்டான், யார்றாவன், அப்பா பாட்டு தான்டா, அங்கே வர்றான் பாருங்க ஒருத்தன். ஆஹா நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா, அவனை வளைச்சி பிடிங்கடா. டேய் டேய் டேய், ஐயோ இந்த இடத்துல பாருங்கள் இவனை சுடுறதுக்கு நான் என்னென்ன பாடுபட்டேன் நீங்களே பாருங்கள். அவனும் ஜம்ப் பண்ணி சுடுறான், நானும் ஜம்ப் பண்ணி சுடுறான். ஒரு கட்டத்தில் நான் அவுட் ஆயிடுவேன்னு நினச்சேன், நானும் ஃபுல் ஹிட்டு கொடுத்தேங்க. கடைசியில் பாருங்கள் என்னாவதுன்னு நீங்களே, அவன் வந்து அவுட் ஆயிடுவான். எப்படி நான் சொன்னேன்ல, இவனை தான் வந்து நம்ம அடித்தோம், அவனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்தான் பார்த்தீங்களா. ஸோ எப்போவுமே ஒரு இடத்துல அப்படியே ஸ்டே பண்ணாதீங்க, எனிமி கில் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் ரூம் போயிருங்க, அப்படி இல்லைனா அடுத்த வேறு எங்காவது ஒரு லொக்கேஷனுக்கு ஓடிடணும், இல்லைனா இந்த மாதிரி நம்மளை தேடி வந்து பழிவாங்கிறக்குருவான்.
நம்ம விடுவோமா? நம்ம ஒரு பிக்கெஸ்ட் ப்ரோ பிளேயராச்சு, டக்குன்னு போட்டு தெளியாச்சு. ஆஹா, இன்னது எத்தனை கமெண்ட் வந்து ஏன்டா நீ எல்லோரும் ப்ரோ பிளேயரா அப்படின்ட்டு வரும்னு தெரில. சரி விடுங்க, பரவாயில்லை. ஓகே, இங்கே எவனா இருக்கானான்னு பார்ப்போம். இதில் ஒரு தப்பு நான் பண்ணியிருப்பேன், என்ன நீங்களே பாருங்கள். திரும்ப வந்து ஹீல் பண்ணாமல் ஓடிட்டுருக்கேனா, போய் அந்த ரூம் அந்த மே அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் கவர் எடுத்து ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு போவேன். பட்டனே அவனை ஒருத்தர் நம்மளை வந்து ஸ்னைப்பிங் பண்ணி அடிச்சிருவாள். தலைவர் யாருன்னு தெரியாது, ஆனால் நம்மளை வந்து போட்டு தெளிடுவாங்க. இந்த கேமு ஜெயிக்க வேண்டிய கேம் தான். ஓப்பனில் நின்று லூட் அடிச்சுட்டு இருந்தேன், டப்புன்னு வந்து போட்டு தெளிடுவானுங்க, அதனால் வந்து அவுட் ஆயிடுவோம். ஓகே, இங்கெல்லாம் ஸ்கோப் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே மேலே ஃபுட் பிரிண்ட் காமிக்குதே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆர்வமாக ஓடினங்க. கொஞ்சிருங்க, ஹீல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து படுத்தாச்சு. ஓகே, நம்மக்கிட்ட ஃபஸ்ட் எய்டு கிடையாது, ஸோ இருக்கிற பெயின் கில்லரையும் எனர்ஜி ட்ரிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, ஃபுல்லாக வந்து ஹீல் பண்ணிப்போம். ஸோ எப்போவுமே வந்து கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த பட்டன் பேர் என்னங்க, மூமெண்ட் பட்டனா? ஸோ அந்த மூமெண்ட் பட்டன் வந்து கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இங்கே எவனோ இருந்திருக்கான், அவனவே ஒருத்தர் ஸ்னைப்பர் பண்ணியிருக்கான், நான் வந்து அது தெரியாமல் லூட் அடிச்சுட்டு இருந்தேன், டக்குன்னு நம்மளை வந்து பொறுத்துட்டான், என்னங்க பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு கேம் பிளே வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, சி யூ.